வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில 10 நிமிஷத்துல பருப்பே இல்லாத சுவையான சுலபமான வடை எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்காகட்டுங்க, சட்டுன்னு யாராவது விருந்தாளிக வந்தாலும் கூட இந்த வடை நம்ம ஈஸியா செய்து கொடுத்துடலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த வடை செய்யறதுக்குங்க லேஸ் அவில் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சீக்கிரமா செய்திடலாம். 2 கப் அளவுக்கு லேஸ் வெள்ளை அவில் எடுத்துருக்கோங்க. இந்த அவில நல்லா ஒரு தடவை தண்ணி விட்டு அலசிட்டுங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டா சரியா இருக்கும். ரெண்டு கப் அவளுக்குங்க 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டா சரியா இருக்கும். தண்ணி ஊத்திக்கிட்டா 2 கப் அவல் எடுத்திருந்தேங்க, அதே கப்பால 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறிக்கிட்டாலே போதும். லேஸ் அவல் எடுத்துக்கிட்டா சீக்கிரமா நம்ம செய்திடலாங்க வடை. கெட்டி அவல்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் டைம் எடுக்கும். 4-5 நிமிஷம் பக்கம் ஊறிடுச்சுங்க. நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அவல் ஊறினதுங்க, நல்லா இந்த மாதிரி சமமா ஒன்று சேர பிசைஞ்சு வச்சாச்சு. இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, 1 பெரிய வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லி தழை, இது கூடவே 1 பச்சை மிளகாய். அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ் பச்சை மிளகாய்னால நான் 1 சேர்த்திருக்கேங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க, லேசாக கொஞ்சமாக தண்ணி துளிச்சுக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு இலக்கமாக இருக்கணுங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். தேவையான சைஸ்க்கு மாவு எடுத்து வடைக்கு தட்டிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும். இந்த மாதிரி உருண்டைகள் செய்துட்டு கையில இந்த மாதிரி நல்லா சமனா பரப்பி விட்டுட்டு சின்னதா ஹோல்ஸ் போட்டுக்கணுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே தட்டி வச்சுட்டேங்க. இப்போ எண்ணெய் காய்ட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமும் இல்லாமல் ரொம்பவும் ஹை ஃப்ளேமும் இல்லாமல் கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கிட்டா சரியாக இருக்குங்க. இப்போ தட்டி வச்சதை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. 1-2-3 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு திருப்பி விடும்போது சரியாக இருக்கும். திருப்பி விட்டுக்கலாங்க. நல்லா செவந்து வரட்டுங்க. இப்போ வடை தயாராகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து சலசலப்பெல்லாம் அடங்கி செவந்து வர அளவுக்கு பார்த்து பக்குவமாக எடுத்துக்கும் போது சரியா இருக்குங்க. இன்னி கொஞ்சம் கூட நீங்க லேசா செவந்து வர அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வடை பிச்சு காட்டிருப்பாங்க, மேல நல்லா மொறுமொறுப்பாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்கும் பாருங்க. இப்ப அருமையான சுவையில சுலபமான முறையில 10 நிமிஷத்துல பருப்பே இல்லாத சுவையான அவிழ் வடை செய்துட்டேங்க. இது ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகட்டுங்க. சட்டுன்னு யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் கூட நம்ம 10 நிமிஷத்துல இந்த வடை செய்து கொடுத்துடலாங்க. இதுக்கு வந்து எல்லா விதமான சட்னியும் தொட்டும் கூட சாப்பிடலாங்க. வெறுமனா சாப்பிடவே ரொம்ப அருமையா அட்டகாசமா இருக்குங்க. இதே முறையில செய்து பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.